அப்படி நம்ம நினைக்கிறோம். இதுக்கு மேல எப்படி கொடுக்கறோம்? இதுக்கு மேல நம்ம கொடுக்க இயலாது. அங்க கொடுக்கணும். அங்க எப்படி கொடுக்கறது? போட்டு நெருப்புல போட்டு வாட்டுவான். வாட்டினோட தோல்லாம் கருவி போயிருமா? கருவான கட்டையப்படாம விட மாட்டான். புது தொலை மாட்டிக்கிடுவான். அங்கே நடக்கும்னு கேட்டா குள்ளமா நலுஞ்சத்து துருவதும் பத்தனாகும் துருவதன் கயிறகா. அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகும் பொழுது புது தோலை மாற்றிடுவோம். அப்ப ஆதார சுவைக்குவான். கருவி போனவனே வேதனை தெரியாது. மறுபடியும் தோலை மாத்துரு, மறுபடியும் தோலை மாத்துரு. லாய மூத்து தீயா உலாயகையா வாழவுமான சாவவும் மாட்டான். கேட்ட உடனே அவன் வாழவுமாட்டா சாவவும் மாட்டாங்கிற நிலைமையில அவன் தள்ளி விட்டுனா அங்கு கொடுக்கையாலும் கணக்கோடு இல்லாம ஒரு சாவடிக்கிறது இல்ல. சாவு அளவுக்கு போயிட்டு வர கொண்டு வந்துரு. மர சாவு அளவுக்கு முப்பது வர கொண்டு வந்துரு. மர சாவு அளவுக்கு வேலை கொண்டு வர கொண்டு வந்துரு. இந்த மாதிரி செய்யறதுனால அவன் இறைவனுக்கு தான் அது கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் கொடுக்க முடியல. அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் வேணும்னு நம்ம மனசு சொல்லு. அதே மாதிரி வந்து சில நேரங்கள்ல ஒரு தூக்கு தன்மை கொடுக்கும்போது இப்படி சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அநியாயக்காரங்களை வாங்கி இருக்கிறது. நம்ம வாட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருப்போம். போயிட்டு இருந்து என்ன செய்வாங்க? பத்து பேர் செஞ்சு பின்னாடி எடுத்து ஓடி போயிருவாங்க, அடிச்சு போயிருவாங்க, போலீஸுக்கு போவீங்க. அவன் ஆளுங்கட்சிக்காரனா இருப்பான், பேச போட மாட்டாங்க. மந்திரி பார்ப்பீங்க, படம் தப்பி விட்டுருவான். எம்எல்ஏ பாப்பீங்க, போடாண்டுருவான். சீமெண்ட் போவீங்க, அதெல்லாம் நடக்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பாவிகள் நாம தான் கல்லாண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். அமைப்பையும் நீங்க கிடைக்க மாட்டேங்குது, கோர்ட்லையும் கிடைக்க மாட்டேங்குது, போலீஸ்லையும் கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட்லையும் கிடைக்க மாட்டேங்குது, யாரும் கேட்க மாட்டானா? அப்ப நம்ம மனசு சொல்லுது இங்க வந்து தப்பு செஞ்சவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதான் 90%. 90% பேருக்கு வந்து தண்டனை கிடைப்பதில்லை. ஒரு 10% பேர் தான் கிடைக்கு போதுமானதா இல்லை. 90% கலப்படமன்றான். கலப்படமன்ற அவன் பேர் உழவுறானா? அவன் பாட்டு காசு ஏறிக்கிட்டே போகுது, பதவி ஏறிக்கிட்டே போகுது. எல்லாம் ஊழல் பண்றான், லஞ்சம் வாங்குறான். எந்த ஒரு கிரேடு குறையிற மாதிரி தெரியல. மதிப்பு ஏறுது, அந்தஸ்து ஏறுது, எதுவுமே அதிகம் போற மாதிரி இல்ல. லட்சம் பேர்ல லஞ்சம் வாங்கினா 150 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு ஆர்டிஓ பிடிச்சு உள்ள போடுவாங்க. கோர்ட் வழியா அவங்க விட்டுருவாங்க. லஞ்சம் வாங்கிய ஆர்டிஓ கைது இன்னொரு லஞ்சம் 50 ரூபா வாங்கியிருப்பான். இந்தியாவில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெட்டி மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களாம் நம்பிக்கிறாங்கள. அப்ப லட்சத்துல ஒருத்தன் ஆயிரத்துல ஒருத்தனை பிடிச்சி பார்மாட்டிக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாச கடைசியில் 27 மூணு நாளை கேச பிடிச்சி உள்ள போட்டு அந்த என்னதான் செஞ்சுன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காகவே செய்ய முடியுதே தவிர குற்றவாளிகள் நம்பிக்கைப்படுறாங்களா? தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்டவனுடைய நிலையில அவன் என்ன நினைக்கிறான்? நான் பாதிக்கப்பட்டேன். அப்ப இங்க நீதி கிடைக்கல. எனக்கு நான் பிறந்த மட்டும் நீங்க கிடைக்கல, முதலமைச்சர் கிடைக்கல, கோர்ட்ல கிடைக்கல, போலீஸ்ல கிடைக்கல, எந்த ஐநா சபையில கிடைக்கல. இப்ப நான் என்ன எந்த போய் முறை என்ன செய்யறது? எனக்கு என் மனசாட்சி சொல்லுது யாராவது கேட்க மாட்டாங்களா? யாராவது நினைக்க மாட்டாங்களா? இதுக்கு மேல ஒண்ணு இல்லையா? இதான சுப்ரீம் உறவுதானா? இதுக்கு மேல ஒரு அப்பீல் பண்ணுவதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குதா அப்படின்னு தயங்குறிய அந்த இடத்துல நீங்க சீனி நியாயத்துக்கு கூடாது. இருக்குடா, இருக்கு. இல்லைங்கய்யா, இங்க வா, இருக்கு. எல்லாம் அங்க ஏமாத்த முடியாது. அங்க லஞ்சம் கொடுக்க முடியாது. அங்க வந்து என்ன செய்ய முடியாது? கண்ணத்தை மண்டத்தை ஏமாத்திட்டு போயிட முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. அங்க என்ன மாட்டி ஆகணும்? எந்த விசாரணையும் தேவை இல்லாமலே கடை 20 நாள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி ஒரு நாள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அங்க அரசியல் செல்வாக்கோ பொருளாதார செல்வாக்கோ வசதிகளோ வாய்ப்புகளோ அவருடைய ஆற்றலோ பலமோ படைபலமோ பணபலமோ எதுவும் அநியாயக்காரனை காப்பாற்றாது. அநியாயக்காரன் அநியாயக்காரன தன்னன் தனியாக நினைப்பான். அநியாயம் செய்யப்பட்டவனும் தன்னந்தனியாக நினைப்பான். நீனும் தன்னந்தனியாக நிற்க போற, உன்னை அடிச்சவனும் தன்னந்தனியாக நிற்குவானா? எவனும் படைப்படத்தை கூட்டிட்டு வரமாட்டான், ஆரம்ப கூட்டிட்டு வரமாட்டான், பின்னாடி ஆட்களை படம் கட்டிட்டு வரமாட்டான், பணத்தை கட்டிட்டு வரமாட்டான். எல்லாம் ரெண்டு பேர் நிற்பாங்க. அப்ப நீதி கரெக்டா கிடைக்கும். அப்ப அப்படி ஒரு நீதிமான் வேண்டும், அப்படி ஒரு நீதி வேண்டும். நம்ம அடி மனசு சொல்லுங்க, அவன் நியாயத்துக்கு நம்ம அடி மனசு என்ன சொல்றதுன்னு கேட்டா இங்க நியாய தீர்ப்பு இல்லைன்னு நல்லா தெரியுது. உலகத்துல 99% நியாய தீர்ப்பு இல்லை, அநியாய தீர்ப்புகள் தான் கிடைக்கிறது. நல்லவன் எல்லாம் பாதிக்கப்படுகிறான், கெட்டவன் எல்லாம் அநியாயத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறான் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு நாள் இருக்குங்கிறத அசைக்க முடியாம நம்பணும். அந்த நாளை எப்படி நம்பணும்னு கேட்டா அந்த நாள் இருக்குன்னு மட்டும் நம்பினா பத்தாது. அந்த நாளை மாலிக்கு யோமிந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு அந்த ஒரே ஒரு அதிபதி தான். அவன் ஒரு ஆள் தான். ஏழு தப்பிலாம் கிடையாது. செஷன்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட்டு போய் அங்கே தள்ளுபடியான செஷன்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் அப்புறம் அதுல பெஞ்சுக்கு போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுல ரெண்டு பேர் பெஞ்சுக்கு போய் அப்புறம் ஃபுல் பெஞ்சுக்கு போய் இப்ப கடைசியில் கர்மம் பண்ண வரைக்கும் ஜனாதிபதி இதெல்லாம் தேவை கிடையாது.
ஒரே ஒரே கோர்ட்டு ஒரே ஜட்ஜ் ஒரே நீதிமன்றம். அவன் ஒருத்தன் டிசைட் பண்ண போறான், அவன் வேற ஆளுக்கு நன்றி டிசைட் பண்ண விட்டா அவன் வேலை போயிடக்கூடாது. வேலை போகாதவன நிக்கிற இடத்துல அவனை வேலை போக மாட்டான், அவனை பயப்பட மாட்டான், அவனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் இங்கு வழங்கக்கூடிய தீர்ப்பா இருந்தா தான் அது நியாய தீர்ப்பாக இருக்க முடியும். அந்த நாளில் ஒரே ஒரு அதிபதி இருக்கிறான், வாளிக்கு ஒன்று தீன். அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன், நீ வா, நீ நல்லவன நடக்கலையா அங்க தான் உன வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். நீ நல்லவன நடக்கலையா கஷ்டப்படுறதுனால கவலைப்படாத இங்க வா, அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து வேண்டும் என்று நம்முடைய அடிமனசு நம்முடைய ஆள் மனசெல்லாம் சொல்லுகிற காரணத்தினால அந்த நியாய தீர்ப்புனாலே நம்ம என்ன செய்யணும், 100% நம்பணும்.